இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது வந்து ஃபஸ்ட் ஜென்ரேஷன் i5 மெஷின் ஒன்று எப்படி அசம்பிள் பண்ணுறேன்னு சொல்லி பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா இதுதான் அங்கே i5-க்கான போர்டு வந்து இதுதான் ஃபஸ்ட் ஜென்ரேஷன். இப்போ நம்மளோட லாஸ்ட் வீடியோ சீரீஸில் வந்து நம்மளோட P4 மெஷின் ஒன்று எப்படி அசம்பிள் பண்ணுறேன்னு சொல்லி பார்த்தோம். பார்க்காத நண்பர்கள் அதை பார்த்துட்டு இந்த வீடியோவை பாருங்கள். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபஸ்ட் ஜென்ரேஷனுக்கான போர்டு i5 ப்ராசஸர். i5 ப்ராசஸரை வந்து நம்ம ஃபஸ்ட் வந்து ப்ராசஸர் இதில் வந்து நம்ம ஃபிட் பண்ணுறோம். இதுதான் ப்ராசஸருக்கான போர்ட் ரைட். இதில் வந்து கணக்கு அப்படி ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா அப்படியே கணக்கு அந்த மாதிரி ஃபிக்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள். சிமோஸ் பேட்டரி. இப்போ ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ரைட் திரும்ப நான் அதை ஃபிக்ஸ் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ரைட், இப்போ வந்து கணக்கு அந்த மாதிரி லாக் பண்ணிக்கிறோம். ரைட், இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி லாக் பண்ணிக்கிறோம். ரைட், இதை முத நீங்கள் கற்றுக்கிறணும். ரைட், எப்படி ப்ராசஸர் ஒன்று கணக்காக அந்த போர்ட்டில் கணக்காக செட் பண்ணி இந்த மாதிரி. அடுத்து கூலிங் ஃபேன். இப்போ இந்த கூலிங் ஃபேனை வந்து நம்ம மதர் போர்டில் வந்து நம்ம எப்படி கனெக்ட் பண்ணுறேன்னு பார்ப்போம். இந்த மாதிரி கணக்காக வந்து இந்த 4 முனையும் கணக்காக அந்த இதுகளை வந்து போர்ட்டில் செட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அந்த போர்ட்டை வந்து கணக்காக இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறணும். அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அந்த சின்ன ஒரு கேபிள் இருக்குது, பவர் கேபிள், அதை வந்து போர்டுக்கு இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிக்கிறேன். கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் இதை அழுத்துங்க. ரைட், இந்த மாதிரி கணக்காக செட் பண்ணதுக்கப்புறம் இதை அழுத்தணும். அழுத்தினா தான் அது வந்து கணக்காக வந்து ஃபிட் ஆகும் உங்களோட மதர் போர்டோட. பாருங்கள் இந்த மாதிரி கணக்காக அதுக்கான கேபிளை சரியாக நீங்கள் பொருத்தணுங்க. இந்த பொருத்தப்பட்டது தான் இது, ஒன்றுமே இல்லை. அதுக்கான பவரை வந்து அங்கே போர்டு கொடுக்குறீங்க, இந்த மாதிரி செட் பண்ணிக்கிறீங்க. கணக்கு அந்த மாதிரி வயர் இருந்துச்சுன்னா வயரை வந்து இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த 4 முனைகளையும் லாக்காக வந்து நீங்கள் கணக்காக ஃபிட் பண்ணிவிட்டு லாக்காக வந்து அமுத்திக்கிறோம். நம்ம எப்படி அமுத்தினோம்னா அந்த மாதிரி அமுத்திக்கிறணும். ரைட், அப்படின்னா தான் இது கணக்காக வந்து உங்களுக்கு ஃபிட் ஆகிடும் உங்களுக்கு வந்து இந்த ப்ராசஸர் வந்து. ரைட், இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து இந்த ப்ராசஸருக்கு மேலே அந்த ஃபேனை வந்து செட் பண்ணுறது. அடுத்து வந்து பவர் சப்ளை. பவர் சப்ளை வந்து அதுக்கான கனெக்டரில் வந்து இந்த மாதிரி பொருத்திக்கிறேன். நான் ஏற்கனவே இந்த வீடியோவில் நான் போன வீடியோவில் காட்டியிருக்கேன். ஆனால் ரொம்ப இதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்றது முன்னாடி சொல்லி கொடுத்தேன். ரைட், அதுக்கப்புறம் வந்து இதை வந்து இந்த ஃபேனுக்கிட்ட வந்து மிச்ச இதை வந்து பவர் சப்ளையில் வந்து இன்னொரு பார்ட் இருக்குது, அந்த பார்ட்டை வந்து இங்கே பொருத்திக்கிறோம். ரைட், இந்த மாதிரி ரெண்டு இதையும் பொருத்திக்கிறோம். இந்த போன வீடியோவில் சொல்லி கொடுக்குறோம் அந்த பார்ட் வந்து இந்த வீடியோவில் இதை வந்து இப்படி பொருத்திக்கிறோம். இப்படி தாங்க பவர் சப்ளை நமக்கு செட் பண்ணுறது நம்ம போர்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொதல் இதுக்கு மொதல் வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப லேசாக இருக்கும் எப்படி பவர் சப்ளை முள்ள நான் சொல்லிக் கொடுத்தேன். இதில் வந்து கொஞ்சம் குயிக்காக சொல்லிக் கொடுத்தேன், ஏன்னா அதே திரும்ப உங்களுக்கு முள்ள சொல்லிக் கொடுக்க போனோம்னா உங்களுக்கு போரிங்காக இருக்கும் இந்த வீடியோ. ரைட், அடுத்தது ரேம். இப்போ ரேமை வந்து கணக்காக அந்த ரேம் ஸ்லாட்டில் வந்து இந்த மாதிரி பொருத்திக்கிறோம். இந்த மாதிரி பொருத்திக்கிறேன். சரியா, இதில் பார்த்தீங்கன்னா ரேம் ஸ்லாட் 2 ஸ்லாட் தான் இருக்குது. நம்ம போன வீடியோவில் 4 ஸ்லாட் இருந்துச்சு, அதாவது P4 மெஷின்ட அந்த பழைய போர்டு ஒன்றில். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா புதுசாக வரதுலாம் இப்போ 2 ஸ்லாட் தான் இருக்குது. அடுத்தது வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறது வந்து சாட்டா கேபிள். சாட்டா கேபிளில் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து சிடி டிவிடி ராம், இதை வந்து சாட்டா கேபிளில் ஃபிக்ஸ் பண்ணுறோம். இது வந்து நான் போன வீடியோவில் சொல்லி கொடுத்தேன், அதே மாதிரி தான். ரைட், இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். ரைட், அடுத்தது வந்து பவர் சப்ளைக்கும் பவரை கொடுக்குறோம் இந்த மாதிரி. முடிச்சு இப்போ வந்து டிவிடி ரோமே முடிச்சிட்டோம். அடுத்த பகுதி நம்ம செய்ய போகிறது வந்து ஹார்ட் டிஸ்க். இப்போ ஹார்ட் டிஸ்க்கை வந்து என்ன மாதிரி பவர் ஒன்று கொடுக்குறதுன்றதை பார்ப்போம். இந்த ரைட், இப்போ அதுக்கான ஹார்ட் டிஸ்க், இதுதான் ஹார்ட் டிஸ்க். இப்போ ஹார்ட் டிஸ்க்கு வந்து நம்ம எப்படி பவர் ஒன்று கொடுக்குறதுன்றதை பார்ப்போம். இப்போ ஹார்ட் டிஸ்க்கு ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறோன்னா நம்மளோட பவர் சப்ளையோட பவரை வந்து ஹார்ட் டிஸ்க்கு கொடுக்குறோம். இது போன வீடியோவில் நான் முன்னே சொல்லி கொடுத்தேங்க உங்களுக்கு. பார்த்தீங்கன்னா இந்த பவர் சப்ளைட சாரி சாட்டா கேபிளில் அந்த ஃபஸ்ட்டை வந்து கொடுக்குறோம். சாட்டா கேபிள் இருக்கிறதுக்கு வந்து அடுத்த பவர் சப்ளைட பவரை வந்து கொடுக்குறோம். இந்த மாதிரி கொடுத்துக்கிறோம். இவ்வளோ தான் நம்ம செய்ய வேண்டிய விஷயம். இவ்வளோ தான் அசம்பிளி. ஒரு சிம்பிளாக அந்த போர்டை நான் வெளியே எடுத்து உங்களுக்கு வந்து நான் ஈஸியாக நான் இதை வந்து சொல்லி கொடுத்துருக்கேன். ரொம்ப சிம்பிளாக நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். பாருங்கள் எப்படி எப்படி கனெக்ட் ஆகிருக்குன்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கனெக்ட் பண்ணதெல்லாம் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் இப்படி தாங்க கனெக்ட் ஆகிருக்கு. பார்த்துக்கிறேன். ரைட், இப்போ எல்லாத்தையும் நம்ம திரும்ப கலட்டுவோம். முள்ள இந்த மாதிரி தான் கலட்டுறதையும் நான் பார்த்துக்கிறேங்க. முள்ள கலட்டணும் இந்த மாதிரி. ரைட், இப்போ நம்ம எக்ஸ்பீரியன்ஸில் ஃபாஸ்ட்டாக கலட்டுறோம். நீங்கள் கலட்டுற நேரம் முள்ள கலட்டுங்க எல்லாத்தையும். ரைட், பார்த்தது வந்து போர்ட் இந்த மாதிரி லாக் அப்படி ரிமூவ் பண்ணிக்கிறீங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு
அதை வந்து கொஞ்சம் மேலே இழுக்கணும், மூலம் கீழே இழுத்த மாதிரி மேலே இழுக்கணும். அந்த மேலே இந்த மாதிரி கலந்துடணும், இந்த மாதிரி காட்டிடுங்க, இந்த மாதிரி இழுத்துட்டு ப்ராசஸரையும் முதல்ல இப்படி காட்டிடுங்க. அவ்வளோதான் விஷயம். இது புது போர்டுங்க, அந்த மாதிரி கணக்கை வந்து இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். ராம் ஸ்லாட்டையும் அந்த மாதிரி கலெக்ட் பண்ணி சட்டா கேபிள் அதையும் இந்த மாதிரி முதல்ல எடுத்து கலெக்ட் பண்ணி. இப்போ நம்ம வந்து ஃபுல்லாக ஒரு போர்டை வந்து எக்ஸாம்பிள் பண்ணி கலெக்டர் எப்படின்றையும் பார்த்துட்டோம்.